ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்கள் சப்ஸ்கிரைபரில் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் எங்களுக்கு ஹாய், நீங்கள் எங்கள் பேரை சொல்லி இன்னைக்கு ஹாய் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆள் பேரை சொல்லி இன்னொரு ஆள் பேரை சொல்லினா எல்லாருக்கும் பொல்லா பை பேரும். அதனால எல்லாருக்கும் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபரா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாய். ஹாய் என்னோட ஐடியில் ஃபாலோ பண்ணுற 13,500 சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு ஹாய் 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 ஹாய். சரிங்க, அவங்க எல்லாருக்குமே அதாவது இந்த நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குற எல்லார்ட்டையும் ஒரு குட் நியூஸை சொல்லணும்னு தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்கிட்டயே சொல்லலை. ஐயோ, ஒன்று சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பேச விடுறீங்க முத்தே. ஆ, இல்லை அப்படின்னு. ஓகே, இப்படி தாங்க பேசவே விட்டு தொலைய மாட்டாருமா? தெய்வமே பேசுங்க, தெய்வமே. சரி கேளுங்க. அந்த குட் நியூஸ் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு புதுசாக படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு நேற்று சாயந்தரம் தான் நாங்கள் சைன் பண்ணோம். எங்களுக்கே நம்ப முடியல, குறிப்பாக எனக்கு மொத்தம் நம்ப முடியல. அதுவும் விஜய் சேதுபதி சாரோட நடிக்க போகிறேன்னு சொன்னால் அதை விட பெருசு பெரிய ஒரு ஆனந்தம் என்னங்க இருக்குது. சரி, சைன் பண்ணிடலாவே, இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட நேரில் லைவில் சொல்லிடலாமேன்னு நினச்சி ஃபோனை எடுத்து ஆன் பண்ணால் படக்குன்னு வந்து தலையில் அடித்து எழுப்பி விட்டுட்டாருங்க. ஒரு கனவை கூட நிம்மதியை காங்க விடுறாரா இவரெல்லாம் வச்சுக்கிட்டு. லைட்டில் படுத்துருக்கும் போது நிம்மதியாக தூங்க முடியுதாங்க. என்னத்தையோ பேசிக்கிட்டு அதை பேசியிருப்பேன். நினைக்க முடியும் தட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு கனவுங்க கழுத்து போட்டு லைவ்ல போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கனவு பழிக்கட்டும், போயிருச்சு, போட்டு விடுங்க. அந்த கனவு உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டேன். என்ன முறைக்கிறீங்களா? ஆமா, ஏமா நீ பேச ஆரம்பிச்சோமே எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுமா, நீ இதைத்தான் சொல்ல போறேன்னு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு அப்பவே. ஆமா, நடிப்பு போறானா? ஆமா. ஆமா, உன் நடிப்பை பத்தி சொன்னாத. நடிப்பை பத்தி நீங்க எல்லாரும் ஏங்க, அக்கா தாங்க சூப்பரா நடிக்கிறாங்கன்னு நீங்க ஒத்த வாரத்துல சொல்றீங்களே. இங்க இருந்து ஒரு வீடியோ எடுக்கும் போது நீங்க பாத்துருக்கேனுங்க. அதுக்கு எத்தனை டெக், எத்தனை சண்டை எங்களுக்குள்ள, எத்தனை மனஸ்தாபம் வரும் தெரியுமா உங்களுக்கு? அதை சொல்லி குடுக்கிறதுக்கு, அதாவது பேசவே தெரியாதுங்க. நேரம் என்ன டக்கு, ஏதாச்சும் ஒரு சிம்பிளா ஒரு டைலாக்கு, இந்த டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன், அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரை சின்ன மாத்திரையா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ வந்ததோட டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன், டாக்டர் கொடுத்த மாத்திரை சின்ன மாத்திரையா இருந்துச்சு, இப்படிதான் சொல்லுவாங்க. அத சின்ன மாத்திரையா இருந்துச்சுன்னு ஒரு கொமட்டிக்கிட்டு சொல்லுமா? ஒரு அதாவது ஒரு 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 ஆடிக்கிட்டு சொல்லு, ஒரு கொனட்டிக்கிட்டு, ஒரு மாதிரியா நெளிஞ்சுக்கிட்டு சொல்லு அப்படின்னு நம்ம சொன்னோம். இறக்கமா பேசு அப்படிம்பாரு. எனக்கு இந்த ஏத்தி இறக்கமெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுவேன். இவங்களை விஜய் சேதுபதியார் கூட்டிட்டு போயிட்டு அந்த படத்தை கூட்டிட்டு வந்துருவாங்க, அவங்களுக்கும் பழகிருவேங்க. சரி பாப்பா, அந்த மாதிரி இப்ப நான் கனவு கண்டதை உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிஜமா எப்ப சொல்ல போறேன்னு தெரியல. அப்படி நடந்துச்சுன்னா ஓகே, நடக்கும்போது பாத்துக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி தையல் மிஷின் எதுக்கு வீட்டில் சுற்றி போட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் தையல் மிஷின் ரிப்பேர் பண்ணுறவரான்னு கேட்டிருந்தீங்க. தையல் மிஷின் ரிப்பேர் பண்ணுறவங்க கிடையாது, பழசில் கிடைக்கும் தையல் மிஷின். அதாவது ஒரு விதம் நல்ல தையல் மிஷின் ஆனச்சாக்கு கொஞ்சம் கூட காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து அதாவது சின்ன சின்ன பொருள் போயிருந்துச்சுன்னா அதை மாற்றி ஒன்று ரெடி பண்ணி, அந்த பழகிறவங்க இருப்பாங்கள்ல அவங்க குறைஞ்ச விலைக்கு கேட்குறவங்க இருந்தாங்கனாக்கும் அவங்களுக்கு ஏதாவது 10-500 சேர்த்து வச்சு நாங்கள் கொடுத்துருவோம். அப்போ அப்படி வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் வாங்கிட்டு சைடில் போட்டுருக்கோம். ஒரு 5-6 மிஷின் கிடக்குது, யாருன்னா மாட்டலை, கட்டிடுவோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த வியாபாரம் பார்க்குற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. வியாபாரம் பார்க்குற வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாமலாம் கிடையாது. நிறைய சிலருக்கு பிடிக்காது இல்லைங்களா? அப்போ நான் அதாவது நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்போம், அப்போ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த வீட்டில் கொடுக்குற அந்த சேச்சியாக இருக்கட்டும் சேட்டனாக இருக்கட்டும் எங்களை வீடியோ எடுக்காதீங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சொன்னாங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வியாபாரத்தை பாதிக்குமே அப்படின்ற காரணத்துக்காக தான் போட முடியல. கூடிய சீக்கிரம் அதையும் போட்டுடுறோம். நானும் வரிசையா எழுதி வச்சிருந்தேன் ஒரு வட்டம். அதாவது 1500 கமெண்ட்னா ஒரு 5 பேர் மட்டும் நான் பேரை சொல்லி சொன்னாக்கா அதை நான் பாக்கி இல்ல 1495 பேரையும் அவங்க மனசு கஷ்டப்படுங்க. நம்ம பேரை சொல்லி சொல்லலை அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்ல முடியல. எதுவும் நினைச்சுக்க கூடாது, எதுவும் நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் மேக்ஸிமம் ரிப்ளை கொடுக்க முடியலனாலும் கமெண்டை லைக் பண்ணி விட்டுருவோம். அதே தான் என்னோட ஐடியில நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எங்க என்னோட ஐடிக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த ஆடுகளி குடும்பம் பேசல இருந்தாலும் சந்தடி சாக்கில் அவங்க மேட்டரையும் உள்ள இழுத்துட்டு வந்துருவாங்க. ரெண்டு பேர் ஐடிக்கும் ஆதரவு கொடுங்க, ரெண்டு பேர் சேனலையும் முன்னேற்றுங்க. நாங்க முடிஞ்ச மட்டும் காமெடி போடுறோம். சரி, நேத்து போட்ட வீடியோவுக்கு அந்த சேச்சி வீடியோ போட்டிருந்தேன்,
அதை நீங்க ஒருத்தர் இப்ப அதாவது ரொம்ப கமெண்ட்ல தப்பா சொல்லல, உங்களுடைய இமேஜ் போயிடும் சார் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. இமேஜ் போற அளவுக்குலாம் அதுல ஒண்ணுமே நடக்கல. அதாவது அந்த சேச்சியோட சம்மதத்தை கேட்டுத்தான் நாங்க அந்த வீடியோவை எடுத்தோம். சும்மா அதாவது அழக ரசிக்கத்தானே நமக்கு ஆண்டவன் கண்ணை கொடுத்துருக்கான், ரசிக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். சும்மா இந்த சேச்சி கடைக்கு போனால் அப்படி குரூரன்னு பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். பயங்கர பார்க்குங்க பாவம், பயங்கர இஷ்டா புள்ளிக்காரனே, ஒருமாதிரி இஷ்டா ஆயிக்குன்னு. நீ பாக்கியவதியான ரொக்கம் என்கிட்ட சொல்லும், நான் உடனே சொல்லுவேன் சரி சரி நான் பாக்கியம் செஞ்சேன், உண்மை தான் முத்து கிடைக்க நான் பாக்கியம் செஞ்சுருக்கணும். அப்படிலாம் கிடையாது, அழகா இருந்தால் பார்க்கத்தானங்க செய்வாங்க, பார்க்கட்டு விடுங்க. ஆமாம் பார்த்தேன், அதை தேவையில்லாமல் உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அப்படிலாம் பேரை கெடுத்துக்கிற மாதிரி நான் எந்த காலத்திலையும் நடிக்க மாட்டேன். யூடியூப்ல நிறைய வீடியோல பாத்துப்பீங்க, நான் ஏதாவது அதிகமான ஒரு கான்ட்ரவர்சி அதாவது எந்த ஒரு தப்பான வார்த்தைகள் வர்ற மாதிரி இருக்க வரக்கூடாது வீடியோவில் அப்படிலாம் நான் நிறைய கேர் எடுத்தாங்க பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறோம், நம்ம பேச்சை நாலு பேர் கேட்குறாங்க அப்படின்னும் போது நாலு பேருக்கு அதை நம்ம இன்ஸ்பயராக தான் இருக்கணும். அதை நம்ம வந்து எப்படியும் அடுத்தவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாதுன்றதுல நான் ரொம்ப கேராக இருப்பேங்க, அதான் என்னுடைய பாலிசி. அது நீங்கள் தெரிஞ்சிருக்குமே, உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி புரியணுமா, லவ் மேட்டர்லேயே புரியலையாங்க என்னங்க, நீங்கள் கலட்டி விடுறதுலையும் சரி என்னால பதில் சொல்ல முடியல இப்ப சொல்லணும்.